உங்களுக்கு பிடித்த உயிரினம் எது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில பேர் மான் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் யானை சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சிங்கம்னுவாங்க, ஒரு சில பேர் வந்து கரடின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நிலத்தில் வாழ்கிற உயிரினம் தவிர்த்து கடலில் வாழக்கூடிய உயிரினங்களில் உங்களுக்கு பிடிச்ச உயிரினம் எது அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 90% பேர் முதல்ல சொல்லக்கூடிய உயிரினம் எதுனா அது டால்ஃபினாக தான் இருக்கும். இப்படி எல்லாருக்கும் பிடித்த ஒரு உயிரினமாக ஏன் டால்ஃபின் இருக்குது? டால்ஃபின் எப்போ முதல் முதல்ல உருவாச்சு, எப்படி உருவாச்சு, மனிதர்களுக்கு இணையாக சிந்திக்கும் திறன் படைச்சது டால்ஃபின் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? மனிதர்கள் மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் டால்ஃபினால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஏன் அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதை தாண்டி மனிதர்கள்கிட்டையும் டால்ஃபினால் பேச முடியும். டால்ஃபின் எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழும், அதை எதை அதிகமாக வேட்டையாடி சாப்பிடும், எப்படி சாப்பிடும், டால்ஃபினுக்கான தமிழ் பேர் என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் டால்ஃபினை சுற்றி இருக்கு. அது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே வாங்க. நம்மளில் பல பேர் டால்ஃபின் இது வரைக்கும் நேரில் கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் டால்ஃபினோட ஃபோட்டோவை பார்த்தா கூட ஐ டால்ஃபின் அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஒரு குதூகலத்தை நமக்குள்ளே இயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் தான் டால்ஃபின். ஏன்னா அதுவே ஒரு குதூகலமான ஒரு உயிரினம் தான். அடிக்கடி கடல்லேருந்து வெளியில் அப்படியே துள்ளி குதிக்கும். எவ்வளோ அடிக்கு குதிக்கும்னா கிட்டத்தட்ட 20 உயரத்துக்கு கூட அதால் குதிக்க முடியுமா? ஏன் டால்ஃபின் இப்படி அடிக்கடி வெளியில் வந்து குதிக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கே புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. தன்னுடைய உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கிற ஏதாவது ஒன்று கலட்டி விடுறதுக்காக இப்படி மேலே ஏறி குதிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்காக குதிக்கலாம், இல்லை சும்மா விளையாட்டுக்கு கூட குதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டுத்தனமாக குதிக்கும் அப்படின்னா விளையாடுமா டால்ஃபின்னு கேட்குறீங்களா? பயங்கரமான பிளே பாய்ங்க டால்ஃபின், அதாவது விளையாட்டு பையன்னு சொல்ல வந்தேன். ஏற்கனவே நீங்களாம் கூட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பாலை தூக்கி போட்டு டால்ஃபின் விளையாடுறது, ரிங்குக்குள்ள தாவி குதிக்கிற மாதிரியான டால்ஃபின்களுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ட்ரைனிங்கில். ஆனால் இயற்கையாக கடலில் வாழக்கூடிய டால்ஃபின் கூட இப்படி விளையாட்டுத்தனம் அதிகமாக கொண்ட உயிரினம். இப்படி விளையாடுறதுங்கிறது தன்னுடைய ஃபேமிலி குரூப்புக்குள்ளே இல்லை தன்னுடைய இனத்துக்குள்ளே மட்டும் டால்ஃபின்கள் விளையாடாதான், மற்ற உயிரினங்களையும் நோண்டி நோண்டி விளையாட்டு கூப்பிட்டு விளையாடுமா. குரூப்புன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும், டால்ஃபின்கள் குரூப்பாக இருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேர் ஸ்கூலாம் இல்லைனா பாட். அதே மாதிரி பெண்கள் மட்டுமே குரூப்பாக இருந்து, அதாவது பெண் டால்ஃபின்கள் மட்டுமே குரூப்பாக இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை கவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்கள் குரூப்னா அதை புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வெறும் குட்டிகள் மட்டும் இருந்ததுன்னா அதை காஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். டால்ஃபின்களை செட்டாசியே அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வகைப்படுத்திருக்காங்க. இந்த செட்டாசியக்கு கீழே தான் வேல்ஸ்லாம் கூட வரும். இந்த செட்டாசியை கீழே வகைப்படுத்தப்பட்ட டால்ஃபின்களை 3 ஃபேமிலிஸாக பிரிக்கிறாங்க. டெல்ஃபினேடே அப்படிங்கிறது கடலில் அதாவது ஓஷனில் வாழக்கூடிய டால்ஃபின்ஸை குறிக்கும். பிளாட்டானிஸ்டிடே அப்படிங்கிறது இந்திய நதிகளில் தென்படக்கூடிய டால்ஃபின்களை குறிக்கும். இனேடே அப்படிங்கிறது புது உலகம், அதாவது சவுத் அமெரிக்கன் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நதிகளில் தென்படக்கூடிய டால்ஃபின்களை குறிக்கும். கடைசியாக லிப்போட்டிடே அப்படிங்கிறது சீன நதிகளில் தென்பட்டு அப்புறமா அழிந்து போன ஒரு டால்ஃபின் இனங்களை குறிக்கும். எப்படி அழிஞ்சு போச்சுன்னு கேட்குறீங்களா? கரெக்ட், அதே தான். எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, எல்லாம் சிறுசாக போச்சு. இப்படி வகைப்படுத்தப்பட்ட டால்ஃபின்கள் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட அத்தனை கடல் பரப்பு நீர்பரப்புலையும் 40 இனங்களுக்கும் மேலே பறந்து விரிஞ்சிருக்கு. உலகத்திலேயே ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய டால்ஃபின்ங்கிறது ஹெக்டர் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3 5 தான் அதோடைய நீளம்ங்கிறது இருக்கும். அதே சமயத்தில் உலகத்திலேயே மிக நீளமான டால்ஃபின் எது தெரியுமா? கில்லர் வேல். பேரை கேட்டவுடனே அது வேல் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேலுங்கிறது பேரு, ஆனா அது ஒரு டால்ஃபின். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். டால்ஃபின்கள் ஒரு பிசிவோர்ஸ். கார்னிவோர்ஸ் தெரியும், ஹெர்பிவோர்ஸ் தெரியும், அது என்ன பிசிவோர்ஸ்ன்னு யோசிக்கிறீங்களா? கடல் சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய உயிரினத்தை பிசிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக மீன் கனவா மாதிரியான கடல் சார்ந்த உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் தான் டால்ஃபின். டால்ஃபின்கள் இப்படி மீன்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கே புது புது டெக்னிக்கை அதுங்களே யோசித்து கண்டுபிடிச்சி வச்சுருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மீன்களை இப்படி வேட்டையாடி சாப்பிட்றதுக்காகவே ஒரு கார்னர் பண்ணுறதுக்காக கூட்டமாக ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு அதை ஒரு கார்னர் பண்ணி வேட்டையாடி சாப்பிடுமா. இன்னொரு டால்ஃபின் எல்லாம் ஒரு நதியில் நீர் வற்றி சேர்த்தன்மை அதிகமாகக்கூடிய சமயத்தில் அந்த நதிக்கரையோரமாக போய்
கடல் அலை மாதிரி அந்த நீருடைய அலைகளை உருவாக்கி அது மூலமாக மீன்களை கரைக்கு தள்ளி கரையில் வந்து அந்த மீன்களை வேட்டையாடி சாப்பிடும். அந்த வகை டால்ஃபின்கள் இப்படி வேட்டையாடி சாப்பிட்றத பார்த்துட்டு மீன்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பறவை இனங்களும் எப்படா டால்ஃபின் இந்த பக்கம் வரும் அப்படின்னு அதுக்காகவே காத்திருந்து அந்த சமயத்தில் அங்கே வந்து சேருமா. கரைக்கு வெளியில் வந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே, அது செத்து போயிடாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டால்ஃபின் பார்க்கறதுக்கு மீன் மாதிரி இருந்தாலும் அது ஒரு மீன் இனம் இல்லை, அது ஒரு பாலூட்டி. கடலுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு பாலூட்டி இனம் தான் டால்ஃபின். டால்ஃபின்களுடைய மேல் பரப்பில் இருக்கக்கூடிய ப்ளோஹோல் மூலமாக தான் அது மூச்சு விடுது. வெளியில் வந்து மூச்சு விட்டுட்டு மூச்சை உள்வாங்கிட்டு மறுபடியும் கடலுக்கடியில் நீந்தி போய் தனக்கு தேவையான உணவுகளை அது தேடிக்குது. ஒரு நிமிஷத்தில் இப்படி 5 முறைக்கும் மேலே கடலுக்கு மேல் பரப்பில் வந்து மூச்சு விட்டுட்டு டால்ஃபின்ங்கிறது கடலுக்கடியில் போகும். ஆனால் 1 நிமிஷத்துக்கு 5 வாட்டி வெளியில் வருதுன்னா அவ்வளோதான் அதால் தம் கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே அதால் தம் கட்டி கடலுக்கடியில் கிட்டத்தட்ட 1000 அடி வரைக்கும் கூட பயணிக்க முடியுமா. டால்ஃபின்கள் இப்படி வெளியில் வந்து மூச்சு விட்டு கடலுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு கடல் சார்ந்த உயிரினமாக ஒரு 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பரிணமிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அது ஒரு நிலம் சார்ந்த உயிரினமாக தான் இருந்திருக்கு. நிலம் சார்ந்த உயிரினமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீரோட்டத்துக்கு பக்கத்தில் போய் அதுக்கப்புறமா நீர்நிலை சார்ந்தே தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்ட ஒரு உயிரினம் தான் டால்ஃபின். இண்டோஹிஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்துடைய சொந்தக்கார உயிரினத்திலிருந்து தான் டால்ஃபின் அப்படிங்கிறது பரிணமிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுக்கு பக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கிட்ட அந்த உயிரினம் அதுக்கப்புறமா ஒரு 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி முழுமையான கடல் சார்ந்த உயிரினமாக உருமாறிடுச்சு. நிலத்திலிருந்து நீர்வாழ் உயிரினமாக பரிணமித்த டால்ஃபினுடைய இப்போ இருக்கக்கூடிய நெருங்கிய சொந்தக்காரர் யாருன்னா நீர் யானையில் சொல்ல முடியும். நீர் யானைகளை பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த ஒரு உயிரினம் தான், ஆனால் அதிகமாக அது வாழக்கூடிய இடம்ங்கிறது நீர்நிலைகள் சார்ந்ததாக தான் இருக்குது. யாருக்கு தெரியும், ஃப்யூச்சரில் அதுவும் இன்னொரு வகையான ஒரு டால்ஃபினாக பரிணமிக்க வாய்ப்பு இருக்குது. மனிதர்களை கூட இப்படி முழுமையாக கடலுக்குள்ளேயே வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஒரு சில பேர்லாம் மாறியிருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? பைரட்ஸ். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அப்படிங்கிற அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, கடலுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்களே. ஆனால் உண்மையிலேயே இப்படிலாம் பைரட்ஸ் இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்களா? இருந்திருக்காங்க, இப்போ கூட ஒரு சில பகுதிகளில் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சோமாலியன் பைரட்ஸ். சோமாலியன் நாட்டில் இன்றைக்கும் கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் தான் சோமாலியன் பைரட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ஆடியோ ஃபார்மில் குக்கோ ஃபார்மில் இருக்குது. குக் ஆஃப்ல இந்த புக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, பல ஜானரில் இருக்குது. அந்த அத்தனை புத்தகங்களையும் ஆண்டு முழுக்க கேட்கறதுக்கான சந்தாவை 50% ஆஃபரில் நம்ம பிக்யூ பஸ்க்கு தர்றாங்க. இவ்வளோ புத்தகங்களையும் இவ்வளோ கம்மியான விலையில நம்மளால் கேட்க முடியுங்கிறது எவ்வளோ சூப்பரான மேட்ரு. அதனால் கண்டிப்பாக குக் ஆஃப்ல டவுன்லோட் பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் கேட்டு மகிழுங்க. அதுலேயும் குறிப்பாக சோமாலியன் பைரட்ஸ் எப்படி செயல்படுறாங்க, யார் அவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை கேட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டால்ஃபின்களுடைய வாயில் பற்கள் தெரிஞ்சாலும் உணவு அசை போடுறதுக்கு அந்த பற்கள்ங்கிறது அதுக்கு பயன்படலை. உணவை பிடிக்கிறதுக்கு தான் அந்த பற்கள்ங்கிறது அதுக்கு பயன்படுது. உணவை வேட்டையாடுச்சுன்னா அது அப்படியே லபக்குன்னு ஃபுல்லாக முழுங்கக்கூடிய தன்மைங்கிறது தான் டால்ஃபினுக்கு இருக்குது. டால்ஃபினுடைய வயிற்று பகுதி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று உணவு சேர்க்கறதுக்கு, இன்னொன்று உணவு செரிமானத்துக்குன்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி டால்ஃபின் பாலூட்டியாக இருக்கிறதுனால அதுங்களால் முட்டையிட முடியாது, குட்டி தான் போடும். ஒரு சமயத்தில் ஒரு குட்டியை ஒரு பெண் டால்ஃபின்கிறது இடம் அது ரொம்ப ரொம்ப ரேராக ட்வின்ஸாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டால்ஃபினுடைய கர்ப்பகாலம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸை பொறுத்து 11 மாதத்துலேருந்து 17 மாதம் வரைக்கும் நீளும். அதுக்கப்புறமா குட்டி போட்டதுக்கப்புறமா அந்த குட்டியை கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் கூடவே வச்சிருந்து அந்த தாய்ங்கிறது பேணி பாதுகாக்கும். அதே சமயம் தான் கூடவே வச்சிருந்து பேணி பாதுகாக்கக்கூடிய தன்னுடைய குட்டி இறந்து போச்சுன்னா தாய் டால்ஃபினால் தாங்கவே முடியாது. இறந்து போன அந்த குட்டி டால்ஃபினுடைய உடலை ரொம்ப நாளைக்கு தான் கூடவே வச்சிருந்து துக்கம் அனுசரிக்கும் அந்த தாய் டால்ஃபின். அப்படி அந்த தாய் டால்ஃபின் துக்கம் அனுசரிக்கிறத பார்க்கறதுங்கிறது அவ்வளவு வழி தரக்கூடிய ஒரு விஷுவலாக இருக்கும். எப்பேற்பட்ட கல் நெஞ்சமாக இருந்தாலும் கரைஞ்சு அவ்வளவு அழுக வரும். அந்த அளவுக்கு மனிதர்கள் மாதிரி ரொம்ப பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் டால்ஃபின். டால்ஃபின்கள் எப்பவுமே கூட்டமாக தான் உயிர் வாழும். அதுலேயும் தன்னுடைய கூட்டத்தில் வயசான டால்ஃபினோ இல்லை அடிபட்ட டால்ஃபினோ இருந்தால் அந்த டால்ஃபினுக்கு மற்ற டால்ஃபின்கள் ஒன்றா சேர்ந்து உதவி செய்யும். இப்படி தங்களுடைய இனத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல்
மற்ற இனங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய தன்மைங்கிறது டால்ஃபினுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆபத்தில் இருக்கக்கூடிய திமிங்கலத்துக்கெல்லாம் கூட டால்ஃபின்கள் உதவுறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆபத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட டால்ஃபின்கள் அதிகமான அளவுக்கு உதவி செய்யுது. இப்படி ஒரு குணம் டால்ஃபினுக்கு இருக்கிறதுனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் டால்ஃபின்களை உற்ற நண்பர்களாக பார்க்குறாங்க. தமிழில் டால்ஃபினுக்கு ஓங்கில் அப்படிங்கிறது பேர், ஓங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஓங்கில்கள் கடலுக்குள்ள மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அவங்க போட்டை ஒட்டி அதுங்களுடைய மூக்கால தட்டி தட்டி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துமா. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஏதாவது ஒரு வகையில் சத்தம் எழுப்பியோ இல்லை செய்கை செஞ்சோ ஓங்கில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுமா. இப்படி உற்ற நண்பனாக ஓங்கில் இருக்கிறதுனாலயே தங்களுடைய வலைகளை ஓங்கில் கிழிச்சிட்டா கூட நம்ம வீட்டு பையன் ஏதோ சேட்டப் பண்ணிட்டான் விட்டு அப்படின்னு அதை மன்னிச்சு விடக்கூடிய தன்மைங்கிறது தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அதிகமாக இருக்கு. ஓங்கில் அப்படிங்கிற பேர் ஏன் டால்ஃபினுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஓங்கல் அப்படின்னா உச்சி, அதாவது மலை மேடு அப்படின்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு டால்ஃபினுக்கு மேலே ஒரு மலை மேடு மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக ஓங்கில்ங்கிறத வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இங்கிலீஷில் ஏன் அதுக்கு டால்ஃபின் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து தழுவி வந்துச்சு. பண்டைய கிரேக்கத்தில் டெல்ஃபஸ் அப்படின்னா கர்ப்பப்பை உள்ள மீன் அப்படிங்கிற பொருள் தருமா, அதிலிருந்து மருவி தான் டால்ஃபின் அப்படிங்கிற பேருங்கிறது இங்கிலீஷில் வந்திருக்கு. டால்ஃபின்கள் ஒன்றுக்கொன்று பேசக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்படி ஒன்றுக்கொன்று பேசிக்கிறதுக்காகவே விசில் மாதிரி பல வகையான ஒலிகளை எழுப்புது டால்ஃபின். அதுலேயும் ஒவ்வொரு டால்ஃபினும் தனக்கான சிக்னேச்சர் விசில் மாதிரி ஒரு விசில் சத்தத்தை உருவாக்கிக்குமா. நமக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வித்தியாசப்படுறதோ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு விசிலுமே ஒவ்வொரு டால்ஃபினுக்கு வித்தியாசப்படும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, மனிதர்கள் மாதிரியே டால்ஃபினும் ஒவ்வொரு டால்ஃபினுக்கும் பேர் வச்சுக்குமா. அந்த பேருங்கிறது அந்த விசில் சத்தமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சத்தமாக இருக்குமா. அந்த டால்ஃபினை கூப்பிடுறதுக்கு அந்த சத்தத்தை எழுப்பி தான் மற்ற டால்ஃபின்கள் கூப்பிடுதான். கிட்டத்தட்ட 50 கிலோலேருந்து 10 டன் எடை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டால்ஃபின் இனங்கள் ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற மாதிரி 11 கிலோலேருந்து 25 கிலோவுக்கு மேலே ஒரு நாளைக்கு மீன்களை வேட்டையாடி சாப்பிடுமா. அதே மாதிரி இப்படி எழுப்பக்கூடிய ஒலிகளை கேட்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பயோசோனார் சிஸ்டத்தை பயன்படுத்தியது டால்ஃபின்கள். இந்த சிஸ்டம் மூலமாக தன்னுடைய சூழலை ரொம்ப தெளிவாக டால்ஃபின்களால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது நம்ம ஏற்கனவே வபால்களை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம்ல, அதே மாதிரி எக்கோலொகேஷனை நீருக்கடியில் பயன்படுத்தி தன்னுடைய சூழலை ரொம்ப சூப்பராக புரிஞ்சுக்கும் டால்ஃபின்கள். சொல்லப்போனால் கண் பார்வை இழந்த டால்ஃபின்களால் கூட இந்த பயோசோனார் திறனை பயன்படுத்தி ரொம்ப திறமையாக உயிர் வாழ முடியுமா. அதே மாதிரி டால்ஃபின்களுடைய தோலுங்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. நீரில் அதோடைய வேகத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் அதோடைய உடல் வெப்பத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் அதோடைய தோல் தான் அதுக்கு பயன்படுது. அதோடைய தோலுங்கிறது ரெண்டு லேயராக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வெளிப்புறத்தோல், இன்னொன்று பிளப்பர்னு சொல்லப்படக்கூடிய உள்பக்கத்தோல். இந்த பிளப்பர் தான் அந்த உடலுக்கு தேவையான தட்ப வெப்பத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு டால்ஃபின்களுக்கு உதவுது. அதே மாதிரி அந்த வெளிப்புற தோலுங்கிறது டால்ஃபின்களுக்கு ஏதாவது ஒரு காயத்தினால கிழிஞ்சிருச்சுன்னா வெறும் 3-4 மணி நேரத்தில் அந்த தோலுங்கிறது சீராகக்கூடிய தன்மைங்கிறது டால்ஃபினுக்கு இருக்குது. டால்ஃபின்களால் தான் தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாது, வெளியில் வந்து தானே அது மூச்சு விடுது. அதே மாதிரி அது ஒரு பாலூட்டியாக இருக்குது, மனிதர்கள் மாதிரியே லங்ஸ்லாம் இருக்குது. பேசாமல் அது நிலத்தில் வந்து வாழ்ந்துக்க வேண்டியதானே, அப்பப்போ நீருக்கு போக வேண்டியதானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு நீர் சார்ந்த உயிரினமாக அது பரிணமிச்சிருச்சு. நிலத்தில் அதால் ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, டீஹைட்ரேட் ஆகி இறந்து போயிடும் டால்ஃபின்கள். அதனால தான் கரையோரமாக ஒதுங்கின டால்ஃபின்களை எப்படியாவது கடலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடக்கூடிய மக்களுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரையோரமாக இப்படி டால்ஃபின்கள் ஒதுங்கக்கூடிய செய்திகளை நம்ம அப்பப்போ பார்க்க முடியும். ஆனால் ஏன் இப்படி கரையோரமாக அதுங்க ஒதுங்குது அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஏன் இப்படி கரையோரமாக வருது, ஒருவேளை சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வருதா அப்படின்னு கூட ஆராய்ச்சிகள் நடக்குது. டால்ஃபின்கள் மனிதர்கள் மாதிரி அறிவுத்திறன் படைத்த ஒரு உயிரினம். சொல்லப்போனால் மனிதர்களுக்கு இணையாக சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தது டால்ஃபின்கள். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஆராய்ச்சியை சொல்லலாம். மனிதர்கள் அதுக்கப்புறமா ஏப்ஸ் மட்டும்தான் தங்களுடைய நிழலை கண்ணாடியில் அடையாளம் காணக்கூடிய ஒரு உயிரினங்கள். அதுக்கு அடுத்து தன்னுடைய நிழல் தான் அப்படின்னு கண்ணாடியை சரியாக அடையாளம் காணக்கூடிய ஒரு உயிரினம் எதுனா அது டால்ஃபின் தான்.
டால்ஃபின்கள் மத்தியில் கண்ணாடியை கொண்டு போய் ஆராய்ச்சியாளர்கள் வச்சப்போ அதில் தெரியறது தன்னுடைய நிழல் தான் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பல் எப்படி இருக்குன்னு வாயை திறந்து பார்க்கறது, தன்னுடைய வயிற்று பகுதி எப்படி இருக்குன்னு வயிற்று பகுதியை கண்ணாடியில் பார்க்கறதுன்னு, நாம் எப்படி கண்ணாடியில் நம்மளால் பார்க்க முடியாத உடல் அங்கங்களுடைய பிரதிபலிப்பை பார்த்து ரசிப்போமோ அதே மாதிரி டால்ஃபின்களும் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்து பரவசப்பட்டிருக்கு. டால்ஃபின்களை பொதுவாக பார்த்த உடனே ஆண் எது பெண் எது அப்படின்னு நம்மளால் வகைப்படுத்த முடியும். பொதுவாக ஆண் டால்ஃபின்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதே மாதிரி டால்ஃபின்கள் பொதுவாக ரொம்ப ஸ்லோவாக தான் நீந்தும். ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் இல்லைன்னா 12 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அது பயணிக்கும். அதே சமயத்தில் தேவைப்பட்டால் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் அதால் நீந்த முடியும். அதே போல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு டால்ஃபினால் நீந்தி போக முடியும். இப்படி எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய டால்ஃபின்களுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கான எதிரிகள் தான் இருக்காங்க. அந்த எதிரி இனங்கள்லையும் எந்த இனம் ரொம்ப பெரிய எதிரியாக இருக்குன்னா சுறா தான். கிரேட் ஒயிட் ஷார்க், டைகர் ஷார்க், டஸ்கி ஷார்க், புல் ஷார்க் மாதிரியான சுறா இனங்கள் தான் டால்ஃபின்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய உயிரினங்களாக இருக்குது. இந்த சுறாக்களால் மட்டும் டால்ஃபின்களுக்கு ஆபத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்வியஸ்லி மனுஷ புயலாலையும் ஆபத்துகள் அப்படிங்கிறது இருக்குது. டால்ஃபின்களை பொதுவாக எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்க்கறதுக்கு பிடிக்கும், ஆனால் ஒரு சில நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஜப்பான், பெரு, சோலமான் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டால்ஃபின்களுடைய உணவுங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. டால்ஃபின்களை வேட்டையாடுறதுக்காகவே திருவிழாவெல்லாம் கூட அவங்க நடத்துவாங்க. அதே மாதிரி மனிதர்களால் உருவாகக்கூடிய பொல்யூஷன்களாலையும் டால்ஃபின்கள் மிகப்பெரிய அழிவு நிலையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. டால்ஃபின்கள் சரியாக இயங்கிறதுக்கு அதுங்களுக்கு ஒலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒலி எழுப்பி தான் தன்னுடைய சூழலை அதால் சரியாக புரிஞ்சுக்கவே முடியும். ஆனால் மனிதர்களால் அதிகமான அளவுக்கு ஒலி மாசு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த ஒலி மாசுகள் அதிகமான அளவுக்கு டால்ஃபின்களை எங்கே பாதிக்குதுன்னா மனிதர்கள் உருவாக்கின துறைமுகங்களுக்கு வந்து சேரக்கூடிய கப்பல்கள், படகுகள், இது மூலமாக ஏற்படக்கூடிய ஒலி மாசுங்கிறது டால்ஃபின்களை பெரிய அளவுக்கு பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் கடலுக்கடியில் உருவாக்கக்கூடிய கட்டுமானங்கள், அதே மாதிரி மனிதர்கள் கடலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கழிவுகள், இதனாலலாம் பொல்யூஷன் ஏற்பட்டு அதுவும் டால்ஃபின்களுடைய எண்ணிக்கையை குறைய வச்சிருக்கு. ஏன் உலகத்தில் எங்கேயோ நடக்குதுன்னு போய்கிட்டு நம்ம கங்கை நதியில் அதிகமான அளவுக்கு டால்ஃபின்கள் அப்படிங்கிறது தென்படும். அதை கங்கை நதி டால்ஃபின்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் கங்கை நதியில் ஏற்படக்கூடிய பொல்யூஷன்னால் அந்த டால்ஃபின்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைய தொடங்கியிருக்கு. வெறும் பொல்யூஷன்னால் மட்டும் இல்லை, அந்த நதியுடைய தொடக்கத்தில் இருந்து பல அணைகள் கட்டி எழுப்பப்படுறதுனால டால்ஃபின்களால் சீராக பயணிக்க முடியாமல் தேக்கு நிலை ஏற்பட்டும் அதுங்க அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காகவே கங்கை நதி டால்ஃபின்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டே ஏற்படுத்துகிற அளவுக்கு நிலைமை போயிருக்குன்னா பார்த்துக்காங்க. ஆனால் மனிதர்களால் இவ்வளவு பெரிய இழப்புகள் டால்ஃபின்களுக்கு ஏற்பட்டாலும் தொடர்ந்து மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உயிரினமாக தான் டால்ஃபின்கள் என்றைக்குமே இருந்திருக்கு, இருந்துக்கிட்டே இருக்குது. கடலில் யாராவது சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்கள பத்திரமாக கரையோரத்துக்கு தங்களுடைய மூக்கால் தட்டி தட்டி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உதவிகளை தொடர்ந்து டால்ஃபின்கள் செஞ்சுருக்கு. அதே மாதிரி கடலுக்கடியில் யாராவது நீந்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு சுறா தாக்கு வந்ததுன்னா அந்த சுறா கிட்டேருந்து மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த டால்ஃபின்களுடைய கதைகள்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம மெர்மேட் கதைகள்லாம் கேட்டிருப்போம், கடற்கண்ணிகள் கதைகள்லாம். ஏன் டிஸ்னியில் கூட ஏரியல் அப்படின்னு ஒரு கடற்கண்ணி இருக்கா தெரியும்ல, கடலுக்கடியில் யாராவது போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த கடற்கண்ணிகள் தான் பத்திரமாக அவங்கள மீட்டு கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா உலகத்திலேயே நிஜமாக இருக்கக்கூடிய கடற்கண்ணிகள் யாருன்னா அது டால்ஃபின்கள் தான். கடலில் நம்மளை இன்றைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற டால்ஃபின்களை நம்மளால் பாதுகாக்க முடியலனாலும் பரவாயில்ல, அழிக்காமல் இருந்தால் சரி. சரி, ஓகே பிக் பாஸ், டால்ஃபினுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய சக டால்ஃபின் காதலர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் காமிக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ இதை பற்றின்னு கேட்குறீங்களா, தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நாம் தண்ணிக்கு பக்கத்தில் எப்போ போவோம், குளிக்கிறதுக்காக தான் போவோம். குளிக்கும்போது நம்ம எதை பயன்படுத்துவோம், இதெல்லாம் என்னடா கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா, கரெக்ட், சோப்பை பயன்படுத்துவோம். அப்படி இந்தியாவுடைய அடையாளமாகவே மாறின ஒரு சோப்புடைய வரலாறை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே.